ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷன் எபிசோட் 12, த ஃபைனல் ஷோ டவுன். ஓப்பன் பண்ணால் அங்கே இருந்த மான்ஸ்டர் எல்லாமே ஃபாரஸ்ட் வழியாக கேசலை நோக்கி பாஸ் கிரேட்டஸ்ட் லெவல் மார்க் மான்ஸ்டர் எல்லாமே தாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கும்போது, அப்போ ஏற்கனவே வந்து கில்ட்டுக்கு சேர்ந்தவங்க எல்லாருமே அங்கே இருக்க மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்ருப்பாங்க. சாரியை வந்து அவளோட கொலில ஹேண்டை பயன்படுத்தி அங்கே இருக்க மான்ஸ்டர் எல்லாரையும் தாக்கிட்டு இருப்பான். கசல் வந்து அங்கே இருக்க பீச் லெவல் மான்ஸ்டர் கூட சேர்ந்து அவள் சண்டை போட்டுட்ருப்பான். அப்போ எரிஸ் வந்து அவளோட டார்ச்சர் பவரை பயன்படுத்தி அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டரையும் வந்து கொண்டுட்டு இருக்கும்போது, நோவர்டு வந்து அவன் அசஸின் பவரை பயன்படுத்தி அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டரையும் வந்து தாக்கி அழிச்சிட்டு இருப்பான். அப்போ இந்த மொஹாக்கை வந்து அவங்க டீம் மாதிரி போட்டுட்டு அவங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர் கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, ஆட்டோரியா வந்து அவளோட ஸ்கில்லை பயன்படுத்தி இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் வந்து தாக்கிட்டு இருப்பான். நம்ம இப்போ என்ன செய்ய தெரியலையா, இங்கே இருக்கிற கில்ஸ் எல்லாருமே சேர்ந்தாலும் இவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ உள்ள நிலைமை எப்படி பார்த்தா, இவங்க வந்து தோல்வி அடைகிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லா மான்ஸ்டரும் வந்து அவங்கள வந்து சுற்றி வளைச்சிட்டு இருக்கும்போது சேய்ச்சி பார்த்துட்டு, இப்போ வந்து நான் இந்த மேட்ச்சில் வந்து தலையிடுறதுக்கான டைம் வந்துருன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ உடனே அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான், நான் இப்போ எந்த மேஜிக் வச்சு நான் தாக்கிறதுக்கு, நான் இப்போ ஏதாச்சும் ஒரு மேஜிக் வச்சு தாக்கினா அது மான்ஸ்டர் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் தாக்கும், நான் இப்போ என்ன செய்யும் தெரியலேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, ஃப்ளோரியாவும் பாபனோஸும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி நீ சேய்ச்சி நீ கண்டிப்பாக இதை பண்ணியாகணும்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிங் பார்த்து சொல்லிட்டு இருக்கும், ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா, அப்போ உடனே அவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி தாக்குவான். கொஞ்ச நேரத்தில் அந்த இருக்கிற இடம் ஃபுல்லாகவே அவனோட மேஜிக் வந்து யூஸ் ஆகாமல் ஒன்றுமே நடக்காததை பார்த்தோன்னே, நான் எனக்கு முன்னாடியே தெரியும் இது யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கீழே உட்காந்து பார்த்து கத்திட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு ஒரு கருப்பு கலரில் மேகம் வந்து சூழ்ந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு கையில் வச்சுருக்கணும் ஒரு கத்தியை வச்சுருக்கணும் ஒரு லேடி வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்தி தாக்கும். அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி அடித்து அங்கே இருக்க மான்ஸ்டர் மட்டும் தாக்கி அழிச்சிட்டு இருக்கும். அங்கே இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸு சோல்ஜர்ஸு கில்டுகளை சேர்ந்தவங்க யாருக்குமே எதுவும் ஆகாது. மான்ஸ்டர் மட்டும் சாகுறது பார்த்தோன்னா என்னோடய பவர் வேலை செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு சேச்சு வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கிற மான்ஸ்டர் வந்து எந்த சோடுமே இல்லாத அளவுக்கு மொத்தமாக காலியாகிட்டு இருக்கிறத பார்த்தோம். கசலும் எரிசுக்கு வந்து அதை அட்டாக் அடிச்சுட்டு அவங்க பார்த்து கத்திட்டு இருப்பாங்க, என்னோட ஆப்ஸோடைய கடவுள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எரிஸ் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், என்னோட டார்ச்சர் கடவுள் தான் என்னோட டார்ச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறத பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டுனத பார்த்துலாம் அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸே இல்லாத அளவுக்கு சுவடே இல்லாத மாதிரி அந்த இருக்கிற ஜட்மெண்ட் சொல்கிற பவர் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோரியை பார்த்து சொல்லிட்டு இருப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இதில் ஜெயிச்சிட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாருமே சந்தோஷத்தில் வந்து நம்ம இதில் ஜெயிச்சிட்டோம் சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கணும்னு பார்த்தோன்னே, அப்போ அந்த டார்க் கேஸில் சேர்ந்த கைசரை வந்து கழிட்டு இருக்கும்போது, இது எப்படி நடந்துச்சு நம்மளோட பிளான் வந்து எப்படி தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜட்மெண்ட் சொல்கிற பவரோட ஒரு பவர் வந்து அங்கே இருக்கிற கைசன் சொல்கிறவனை வந்து தாக்கி மொத்தமாக அவனை கரிச்சு கழிட்டு இருக்கும்போது, அப்போ பார்பனஸ் பார்த்து சொல்லிட்டு இருக்கும், இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான அல்டிமேட் ஸ்கில்லை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, நீ உண்மையிலேயே திறமையானவன் சொல்லிட்டு இருக்கும்போது சேய்ச்சி பார்த்துட்டு என்னை ரொம்ப புகழாதீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ அந்த மான்ஸ்டர் எல்லாமே செத்துருக்கும்ல, அந்த மான்ஸ்டரோட செத்த லெவல் ஃபுல்லாகவே சேய்ச்சி நோக்கி வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா, சேய்ச்சி நீ யுவர் லெவல் அப் யுவர் லெவல் அப் யுவர் லெவல் அப்னு சொல்லிட்டு லெவல் அப் ஆகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பா, ப்ளீஸ் என்னையால் முடியலை இந்த லெவல் அப் வந்து எனக்கு இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருப்பான். கத்திக்கினதை பார்த்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் அவனோட லெவல் அப் லெவல் அப்னு சொல்லிட்டு அவன் மொத்தமாக கறி சாம்பலாகி கீழே நடக்கிறத பார்த்தோன்னா, கிங்கும் பார்மனஸும் பார்த்துட்டு உனக்கு ஒன்றில்லையேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு பார்த்தோன்னா, அவனை சுற்றி வந்து ஒரு ஸ்டாட்ச் மாதிரி இருந்துகிட்டு இருக்கும், மை டியர் நீ வந்து இப்போ வந்து ரொம்ப லெவலப் ஆகிட்ட, நீ வந்து ஒரு காட் லெவலுக்கு வந்து மாறிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற எல்லா ஸ்டாட்ஸும் வந்து இருக்கிறத பார்த்தா, அப்போ உன்னை கிங் பார்த்து சொல்லிட்டு இருக்கும், உன்னோட இந்த ஸ்கில் பவரை பயன்படுத்தி நீ இந்த நேஷனுக்காக நீ வந்து போராடிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கிங் பார்த்து சொல்லிட்டு நான் இப்போ வாரம்னு சொல்லிட்டு போயிட்டுனதை பார்த்தோன்னே, அப்போ உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓடி வந்துட்டு சேச்சி உனக்கு ஒன்றில்லையேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, எனக்கு நல்லா நான் நல்லதாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆட்டோரியை பார்த்து கேட்டுட்டு இருப்பா, இப்போ நீ ஒரு பவரை பயன்படுத்தல அது என்ன பவர்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா சொல்லிட்டு கேட்டுனதை பார்த்தோன்னா, அப்போ ஒளியை பார்த்து சொல்லிட்டு இருப்பா, பிக் பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரையும் நான் தாக்கி அழிச்சிட்டேன், அது போக நான் பாதுகாப்பாகவும் இருக்கேன், நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எனக்கு வந்து தலையை வந்து தடை விட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டானே, நானும் தடை விடுறேன்னு சொல்லிட்டு அவன் தடை விட்டுனது பார்பனஸ் பார்த்து கேட்டுட்டுப்பான், பிக் பிரதர் நீங்கள் ஏன் தலையும் தடை விடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறது பார்த்தோன்னா, சேச்சி பார்த்துட்டு என்னச்சின்னு சொல்லிட்டு பார்த்து ஷாக் ஆகிட்டு இருந்தது பார்த்தோன்னே, இல்லை என்னோட வாய் தவறி அப்படி வந்துட்டுன்னு சொல்லிட்டு பார்பனஸ் பார்த்து அனுப்பிட்டு பார்த்து சொல்லிட்டு இருப்பான், உன்னை மாதிரி ஒரு ஆளை தான் நான் இது வரைக்கும் நான் தேடிட்டு இருந்தேன், நீ வந்து என்னோட பார்பனர் அகாடமியில் வந்து டீச்சராக வேலை பார்க்க முடியுமா சொல்லிட்டு கேட்கறது பார்த்தோன்னா, அவன் வந்து ஷாக் ஆகிட்டு பார்த்து கேட்டுருப்பான், நான் எதுக்கு உங்கள் அகாடமியில் வந்து டீச்சராக வரணும்னு சொல்லிட்டு அவரான ஒரு விசாடை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது,
நீ ஒரு ரொம்ப அல்டிமேட் ஸ்கில் இருக்கனே ஒரு மேஜ் அந்த மாதிரி இருக்கனே வந்து நீ என்னோட பார்புடா அகாடமியில் வந்து நீ ஹெல்ப் டீச்சராக இருந்தனா எனக்கு வந்து பெருமை, உனக்கும் இதோட பெருமை. நீ இப்போ இது என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னா இப்போ சேச்சு பார்த்துட்டுமா, நான் லூயிஸுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அவள் திரும்பி வந்து பேட்டில் முடிச்சு வர்ற வரைக்கும் இந்த கிங்டத்தையும் கிங்கையும் வந்து நான் பாதுகாப்பேன் சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லதை பார்த்தோன்னே அப்போ நீ சொன்னது வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் புரியுது. அதுக்காக நான் வந்து அது போக என் ஃப்ரெண்ட்ஸை விட நான் விட்டுட்டு நான் எங்கேயும் வர முடியும்னு சொல்லிட்டு சொல்லதை பார்த்தோன்னே உடனே அவனை அங்கே பார்மனஸ் பார்த்து சொல்லிட்டு இருப்பான். நான் உனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கேன், அந்த ஆப்ஷன் படி வந்து சாரியை வந்து அவளை நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கிறேன், ஆட்டோரியை வந்து நான் ஒரு டீச்சராக எடுத்துக்கிறேன். லுலுனேவை பொறுத்த வரைக்கும் அவள் ஸ்டூடெண்ட்டாவோ அல்லது மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச்சராகவோ இருக்கட்டும், ஒலிகாவை பொறுத்த வரைக்கும் அவள் உனக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தது பார்த்தோன்னா இந்த டீல் வந்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டேன். இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்கன்னா நான் எங்கேயும் வர தயார்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோன்னே அப்போ ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த பார்படோர் அகாடமிக்கு போக போகிறோம், இதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாரியை பார்த்து சொல்லியிருக்கிறத பார்த்தோன்னே நான் கூடிய சீக்கிரத்தில் நான் எங்கே வந்து மாஸ்டர் போனாலும் அங்கேயே நானும் போவேன்னு சொல்லிட்டு லூலினியை பார்த்து சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஆட்டோரியை பார்த்து சொல்லிட்டு இருப்பா, எப்போவுமே நான் அவன் பக்கத்திலே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நானும் வருவேன்னு சொல்லிட்டு ஒலிகம் வந்து கத்திருக்கிறத பார்த்தோன்னே அப்போ உடனே எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு வந்து சந்தோஷமாக இருந்திருக்கிறத பார்த்தோன்னே சிரிச்சு பார்த்து சொல்லிட்டு இருப்பான். இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவன் லுலினை கூட வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது லுலினை வந்து அக்கறக்கனே எல்லா சாப்பாடையும் பிரித்து மஞ்சிட்டு இருக்கும்போது சேச்சு பார்த்து சொல்லிட்டு இருப்பான். லூயிஸ் வந்து வர்ற வரைக்கும் நான் வந்து இங்கே இருக்கேன், எல்லாரு கூடையும் தனித்தனியாக போய் ஒவ்வொருத்தங்க கூடையும் நல்ல ஃபன்னாக இருக்கணும்னு வந்து நான் இவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த ரெண்டாவது வந்து ஆட்டோரியை கூட சேர்ந்து டேட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பான், அங்கே இருக்கணும் எல்லாரு கூடையும் போயிட்டுருக்கோம். மூணாவது வந்து சாரியை கூட வந்து அவன் டேட் மாதிரி போகுது தயாராகிட்டு இருக்கும்போது அவள் பார்த்து சொல்லிட்டு இருப்பான். ஓலிகாவும் என் கூட வருவாள், காரணம் வந்து நம்ம எல்லாரும் போயிட்டோன்னா ஓலிகை வந்து தனியாக இருப்பாள், அதனால நம்ம கூட வந்து பிரச்சனை இல்லைன்னு சொன்னோன்னே அப்போ சேச்சு பார்த்து கேட்டுட்டு இருப்பான். உனக்கு வர தயாரான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவளும் சந்தோஷமாக பார்த்து வர்றேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க மூணு பேருமே ஒரு டேட் மாதிரி வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஓலிகை வந்து ஒரு பிரிட்ஜ் பக்கத்தில் வந்து சில்ட்ரன்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது சேச்சியும் சாரியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சேச்சு பார்த்து சொல்லிட்டு இருப்பான், சாரியா ஒன்று நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஒன்றால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், நான் ஒன்றை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரியை பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பான், ஒன்றை நினச்சி எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேச்சின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் சேச்சு வந்து ஓலிகா அங்கே சில்ட்ரன்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருப்பான். பேராஷூட் மாதிரி ஒன்று வந்து ஜெட் மாதிரி அங்கே வந்துட்டு இருக்கும், அதில் வந்து ஒரு விதமான படம் கட்டிகிட்டு இருக்கும், அதில் வந்து மேயும் கிளேயோட படம் இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க இந்த ரெண்டு பேரும் எனக்கு தெரியுமே சொல்லிட்டு அவன் பார்த்து ஆனுவல் சேரிட்டி பெயிண்டிங் காம்படிஷன் வந்து தொடங்கிட்டு இருக்கும். அனௌன்சர் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், இப்போ வந்து நம்மளோட ஜட்ஜ் அங்கே வந்துருக்கிற வந்து லியோன் பர்கர் மாஸ்டர் பெயிண்டர்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா இந்த பர்கர்னு சொல்கிற பேரை வந்து நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சேச்சு வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே யங்ஸ்டர் வந்து உங்களோட பவரை வந்து காட்டுங்க, உங்களோட பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆவலாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு லியோன் பார்த்து சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டு இருக்கும்போது சரி நம்ம இப்போ அடுத்த கண்டஸ்டன் வந்துட்டு நம்ம வர வைப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா கிளே வந்து நிற்கிறத பார்த்தோன்னா இவரோட பேரை வந்து கிளே பர்கர்னு சொல்லி சொல்கிறத பார்த்தோன்னா இப்போ தான் எனக்கு நல்லாவே புரியுது, அந்த பர்கர் வந்து இவனோட தாத்தா தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு சேச்சு வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கட்டிட்டு இருக்கும்போது அவங்க இருக்கனா எல்லாருமே அவனோட பெயிண்டிங்கை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், என்னோட பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் பாக்ஸ்லேருந்து வர்ற ஒரு ஃபயர் மாதிரி தான் அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தோன்னே அப்போ அந்த அனௌன்சர் பார்த்துட்டு ஏதோ இருந்துட்டு போகுது. இப்போ வந்து அடுத்த கண்டஸ்டன் நம்ம வர வைப்போம்னு சொல்லிட்டு மேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே மே வந்து வந்துட்டு இருப்பா. அவள் வந்து பெயிண்டிங்கை வந்து திறந்து கழிக்கினதை பார்த்தோன்னே அதில் வந்து சேச்சி வந்து ஒரு ஹீரோ மாதிரி போஸ் கொடுத்து லுலினே வந்து ஒரு குதிரை மாதிரி போஸ் கொடுத்து ரெண்டு பேரும் நிற்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ உடனே அங்கே இருக்கிற எல்லோரும் பார்த்துட்டு இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோன்னே சேச்சி பார்த்துட்டு என்னை வந்து ஒரு ஹீரோ மாதிரி வரைஞ்சிருக்காளான்னு சொல்லிட்டு வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது என் காதில் வந்து குயின்னு சவுண்டு இருக்குது, ஒன்றுமே எனக்கு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்த மேட்சோட வின்னர் யாருன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்திலே நாங்கள் அறிவிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே சேச்சி வந்து மே வந்து பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கும்போது மேய்ப்பா சொல்லிட்டு இருப்பா, ஒன்றால் தான் என்னால் ஜெயிக்க முடிச்சு இந்த மேட்ச்சில், நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து எமோரியா சிட்டி ஆஃப் ஆர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கேன், லியோன் வந்து கிளையோட தாத்தா லியோன் வந்து எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, அங்கே வந்து என்னோடய பெயிண்டிங் திறமையை வந்து வளர்த்துக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு லெசன் கொடுக்க தான் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் உங்களை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நீங்கள் மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சேச்சிப்பா சொல்லிட்டு இருப்பான், நீ போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அப்போ உன்னை அவன் கிளே பார்த்துட்டு தாத்தா வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ வான்னு சொல்லிட்டு கிளே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே சரி நான் அப்புறமாட்டி உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கேருந்து போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா லூயிஸ் வந்து எல்லா பேட்டிலும் முடிச்சுட்டு அவங்க கிங்டத்தை நோக்கி வந்துட்டுனதை பார்த்தோன்னா மாஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு லூயிஸ் வர்றதை பார்த்தோன்னா அப்போ சேச்சு பார்த்து கேட்டுட்ருப்பான், நீ உங்களோட பேட்டில் எல்லாம் முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு கேட்டேன், ஆமாம் எங்களோட பேட்டில் எல்லாம் முடிஞ்சிட்டு நான் ஏதோ கேள்விப்பட்டேனே நீங்கள் வந்து பார்படோட அகாடமிக்கு போகிறத நான் கேள்விப்பட்டேனே, நானும் உங்களுக்கு வந்து எஸ்கட்டாக அங்கே வரட்டுமான்னு சொல்லிட்டு சேச்சு பார்த்து சொல்லுவான், நீ வர தேவையில்லை ஏன்னா
அப்படின்னா நீ வந்து ஏற்கனவே கிங்டத்தையும் கிங்கையும் பாதுகாக்கிற பொறுப்பு வந்து உன்ட்ட இருக்கு, அதனால நீ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோ. நான் குடி சீக்கிரத்தில் இங்கே திரும்பி வந்துடும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கைசர் அந்த ஒரு ஆர்புக்குள்ளேருந்து ஒரு டீமன் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம், நீ ரொம்ப அடி வாங்கிட்ட போல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு பர்பிள் கலரில் ஒரு தீ மாதிரி ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கும், டீமன் லாடுன்னு சொல்கிற ஒரு ஆள் வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்கோம், நீ என்னை எப்போ ரெஸ்டரேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னே, நாங்கள் வந்து இப்போ ஒரு பிளான் பண்ணோம், அந்த பிளான் மட்டும் ஜெயிச்சிருந்தேன் உங்களை வந்து ஈஸியாக நாங்கள் வந்து ரெஸ்டரேட் பண்ணியிருப்போம், ஆனால் வந்து அது தோக்கடிச்சிட்டு நாங்கள் கூடி சீக்கிரத்தில் உங்களை வந்து ரெஸ்டரேட் பண்ணுறோம் சொல்லிட்டு அந்த கைசன் சொல்கிறோம் சொல்லிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆர்பில் இருக்க ஒரு மாஸ்டர் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம், நீ கவலைப்படாத இங்கே ஏற்கனவே பார்படோர் அகாடமியில் வந்து அதிகமான ஹீரோஸ் எல்லாருமே ஒரே இடத்துல கூடியிருக்காங்க, அவங்கள மட்டும் நம்ம தாக்கி அழிச்சிட்டோன்னா நம்ம டீமன் லார்டை வந்து வரவழைக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, அவங்களோட பவரை வச்சு நம்ம ஈஸியாகவே வரவழைச்சிருவோம் சொல்லிட்டு இருக்கும்போது கைசர் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நம்ம சீக்கிரத்தில் வந்து டீமன் லார்ட் ஆர்மியை பயன்படுத்தி அந்த பார்படோ அகாடமியை வந்து நம்ம அழித்து நம்ம வந்து அவங்க இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே நம்ம பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வில்லத்தனமாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது சேச்சி வந்து அங்கேருந்து பார்படோர் அகாடமியை வந்து கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருப்போம், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனோட கில்ட் சேர்ந்தவங்க கிங் லூயிஸ் எல்லாருமே பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷம் நீ வந்து இந்த நிலைமைக்கு வர்றதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உன் கூடையே இருக்கணும் தான் நாங்கள் ஆசைப்பட்றோம், ஆனால் இந்த மாதிரி பரவாயில்ல நீ போயிட்டு நல்லபடியாக நல்ல பெரிய மேஜிஷியனாக வந்துடுவோம் திருப்பி வாங்க சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா கிளாடியா பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நீ வந்து இப்போ ஒரு மெஜிஷியனாக இருந்து இப்போ ஒரு டீச்சர் ஆக போகிறதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தால் பார்த்தோம், ஓகே காய்ஸ் நான் கிளம்புறதுக்கான டைம் வந்துட்டு உங்களை நான் அப்புறமாட்டி பார்க்கேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அவங்க வந்து பார்படோர் அகாடமி நோக்கி போயிட்டு இருக்கும்போது அப்போ யாரோ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த கரேஜ் மேலே ஏறி நின்று நிற்கிறத பார்த்தோன்னா இவன் யாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இதோட வந்து நான் ஃபைனல் எபிசோடு வந்து தொடங்க போகுது, ஃபைனல் எபிசோடு வந்து முடியுது, என் அடுத்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜேர்னியில் வந்து நான் தான் மெயின் ஈவெண்ட்டாக வந்து இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கிறவன் பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு அப்போனா அடுத்து ஜேர்னி வந்து ஒன்று தொடங்க போதும், அந்த ஜேர்னி வந்து எந்த மாதிரி இருக்க போதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க, அதோட அந்த சீன் முடிஞ்சிடும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.